ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தொடர்ந்து வேலையே செஞ்சுக்கிட்டு இருந்ததுனால நமக்கு ரொம்ப டயர்டாயிடுச்சு. ஸோ ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துருவோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 40 நாள் சம்திங் வேலை செஞ்சுட்டேங்க. சண்டே கூட ரெஸ்ட் எடுக்காமல் வேலை செஞ்சதுனால ரொம்ப டயர்டாயிடுச்சு. சரி ஒரு நாள் லீவ் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு லீவ் எடுத்துட்டேன். லீவ் எடுத்து ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி ஃப்ரீயாக இருந்தால் எங்கேயும் ட்ரிப்பு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தான். அப்பா, நம்ம ட்ரிப்பு போகிற அளவுக்குலாம் இல்லை, நமக்கு டயர்டாக இருக்குது. சரி ஒன் டே ட்ரிப்பு தான், போனதும் வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தான். சரி எங்கே போகலான்னு முடிவு எடுத்தோம். சரி அவன் இருந்துக்கிட்டு என்ன சொன்னால், இந்த பக்கம் ஏற்காடு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தான். ஏற்காடுலாம் ஒரு நாள் பத்தாது, கண்டிப்பாக அங்கே ஸ்டே பண்ணியிருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தான். சரி ஓகே, ஒகேனக்கல் நம்ம பக்கம் தானே, இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 35 கிலோமீட்டர் தான். சரி ஒகேனக்கல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து பிளான் பண்ணி கிளம்பியாச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2 பைக்கு 4 பேர் போயிருந்தோம். இங்கேருந்து போகும்போது பார்த்திங்கன்னா பெண்ணாகரம் அப்படி நேராக போயிட்டோம். அங்கே கீழே போகும்போது செக் போஸ்ட்டில் விட மாட்டாங்க. என்ன பிரச்சனைன்னு கேட்டால் தண்ணி ஓவர்ஃபுல்லாக வருது, ஸோ உங்களால் சுற்றி பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ உங்களுக்கும் காட்டலாம்னு நினச்சிட்டு இருந்தேன், பட் அதே சமயம் காட்ட முடியாத போச்சு. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் டீ கடையில் உட்காந்துட்டு யோசனை பண்ணிகிட்டு இருந்தோம். சரி வீட்டுக்கே கிளம்பிடுவோம், நமக்கு டைம் இல்லை, எனக்கு சுற்றி பார்க்க மூடே இல்லை, ஏன்னா அவ்வளோ டயர்டில் இருக்குது. தூக்கம் தூக்கமாக தான் வருதுங்க, நமக்கு வேலைன்னா ஒன்லி தூக்கம், சாப்பாடு தூக்கம், இருந்த வேலை இருந்தால் வேலை, வேலை இருந்தால் தூக்கம் அப்படிங்கிற மாதிரி தான் இதுவரையும் லைஃப் போயிடுச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே கொஞ்ச நாள் பேசிகிட்டு இருந்தோம். பேசிகிட்டு இருக்கும்போது தான் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருந்தாப்புல, தமிழ்ன்னு சொல்லிட்டு அவர் ஃபோன் பண்ணிட்டு எங்கே எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஜி நான் அந்த மாதிரி தான் பெண்ணாகரம் ஒகேனக்கல் போகலான்ட்டு வந்தேன், பெண்ணாகரத்தில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஜி அப்படின்னு. சரி இப்போ எங்கே வீட்டுக்கு கிளம்புறீங்களா இல்லை வேற எங்கேயாவது கிளம்புறீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாரு. இல்லை ஜி நான் வீட்டுக்கு தான் போகலான்ட்ருக்கோம். அப்படியே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் தருமபுரி வத்தல் மலையை போய் ட்ரை பண்ணி பாருங்களேன், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏன் ஜி நீங்கள் போயிருந்தீங்களான்னு கேட்டேன். ஆமாங்க போயிருந்தேன், ஒரு ட்ரிப்பு போயிருந்தேன், ஏதோ அமாவாசை கோயிலுக்கு மேலே இருக்காமல் கோயிலுக்கு போயிருந்ததாக சொன்னார். அங்கே வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு ஜி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏங்க எனக்கு தெரிஞ்ச ஒரே வாட்டர் ஃபால்ஸ் ஒகேனக்கல் வாட்டர் ஃபால்ஸ் தான், அதை தவிர வேறு எதுவும் தெரியாது அப்படின்னா, நல்லாயிருக்கும் போய் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி ஓகே, வண்டிக்கு மறுபடியும் இன்னும் ஒரு 200 ரூபா பெட்ரோலை போட்டு நேராக வண்டி எடுத்து கிளம்பிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெண்ணாகரம் வந்து பெண்ணாகரத்துலேருந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டுக்கிட்ட எப்பயுமே ரெகுலராக போலீஸ் பிடிப்பாங்க. ஸோ நாங்கள் ரெண்டு பேர் தான் ஹெல்மெட்லாம் இருந்துச்சு, ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஹெல்மெட் போட்டிருந்தோம். பட் ஆனால் நம்ம ஹெல்மெட்டு வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கே, என் மச்சான் ஹெல்மெட்டு தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எதுவரையும் நான் தனியாக ஹெல்மெட் எடுக்கலான்னு தான் பார்க்குறேங்க, கொஞ்சம் காஸ்ட்லி எடுக்கலான்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே அப்புறம் பைக் எடுத்து அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சரி மச்சான் ஹெல்மெட் தானே, அவன் எங்கே வெறித்தனமாக வச்சுருக்கான் கொம்பு ஸ்பைக்கு அதாவது ஃப்ரண்ட்டில் ஸ்டிக்கரு. அவர் ரோட்டில் போகிறவங்களாம் ஒரு மிருகத்தை பார்க்குற மாதிரி இல்லைங்க பார்க்குறாங்க. சரி ஓகே அதுலேயே ஒரு என்ஜாய்மெண்ட்டு தான், ரோட்டில் போகிறீங்களா நம்மளை தானே பார்க்குறாங்க, நமக்கு அது போதும் அப்படிங்கிற மாதிரி கிளம்பிட்டோம். கிளம்பி போயிட்டு நேராக பெண்ணாகரம், பெண்ணாகரத்துலேருந்து நேராக இண்டூர் போயிட்டோம். இண்டூர்லேருந்து பார்த்திங்கன்னா மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற வேலை கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இண்டூரில் அப்படியே ரைட் எடுத்து நல்லம்பள்ளி ரோட்டில் கிளம்பிட்டோம். நல்லம்பள்ளி ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா நேராக நல்லம்பள்ளி போயிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரம். ஏன்னா சாப்பாடு பண்ணலாமான்னு கேட்டால் இல்லை, அங்கே இருந்துக்கிட்டு அவர் இருந்துக்கிட்டு இல்லைங்க நம்ம அங்கே போயிடுவோம் ஸ்பாட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னார். சரி ஓகேங்க. நம்ம கொண்டவச்சி வளைவு ஏற ஆரம்பிச்சாச்சுங்க. கொண்டவச்சி வளைவு பார்த்திங்கன்னா மொத்தம் 24 வளைவு, அதாவது ஹேர் பன் பிண்டுன்னு சொல்லுவாங்க. இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக லவ்வர்ஸ் வராங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இங்கே சுற்றி காலேஜ் தானே, இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன காலேஜ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டான் பஸ்கோ, அப்புறம் விஜய் வித்யாலயா, அப்புறம் லட்சுமி நாராயணா, அப்புறம் நமக்கு தெரிஞ்சது இதுதான், ஏன்னா இதில் தான் லேடிஸ் அதிகமாக இருப்பாங்க. சரி ஓகே, அதனால் லவ்வர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க, நான் ஏறும்போதே பார்த்துருந்தேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 4 ஜோடியே பைக்கில் இருந்தவங்க போல் ஜாலியாக அவங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே அந்த கதை நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிளம்பி வந்தாச்சு. ஏர்பின் பின்டெல்லாம் தாண்டி மேலே போயிட்டே இருக்கோம். சம்பவம் எதுவும் நடக்குமோ அப்படின்னு எதிர்பார்த்தோம், பட் ஆனால் சம்பவம் எதுவும் நடக்கலை. என்ன எந்த சாமி புண்ணியமோ தெரியலை, எந்த சம்பவம் நடக்கலை. டீசெண்டாக போனோம், டீசெண்டாக குளிச்சுட்டு கிளம்பிட்டோம். இடையில் சாப்பாடு வந்து என்ன பார்த்திங்கன்னா கீழே இங்கே மேலே ஹோட்டலும் கிடையாது, கீழேயும் ஹோட்டல் கிடையாதுங்க. நம்ம கீழே வந்து பார்த்திங்கன்னா அடிவாரத்தில் ஒரு பாட்டி வந்து பார்த்திங்கன்னா பணியாரம் போட்டுட்ருப்பாங்க, அதை தான். அப்படி இல்லைன்னா நம்ம வெளியிலேயே தருமபுரியிலேயே எங்கேயாவது ஃபுட்டு வாங்கிட்டு தான் ஆகும். சரின்ட்டு நாங்கள் அவசரப்பட்டு வந்துட்டோம். சரி ஓகே, டைம் வந்து பார்த்திங்கன்னா அப்பயே 1 மணி ஆயிடுச்சு, அடிவாரத்துக்கு வரும்போதே டைம் நமக்கு 1 மணி ஆயிடுச்சு. பணியாரமே ஆளுக்கு ஒரு பிளேட்டு சாப்பிட்டு டீசெண்டாக வடையை சாப்பிட்டு ரூமுன்னு கிளம்பியாச்சு. கிளம்பி வந்து பார்த்திங்கன்னா ஏர்பின் பின்லாம் தாண்டி மேலே போகும்போதே நமக்கு பிளேஸ் சூப்பராக இருந்துச்சுங்க. அதாவது ஒரு பக்கம் மழை பெஞ்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது,
இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வெயில் அடிக்கிற மாதிரி இருக்குது. பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா ஒரு ஏற்காடு மாதிரினு வச்சுக்கலாம், ஏற்காடு மாதிரி தான் இருக்கும் பிளேஸ், மினி ஏற்காடுன்னு கூட சொல்லலாம். அப்புறம் அதெல்லாம் தாண்டி அப்படியே ஒவ்வொரு பெண்டாக போயிட்டுருக்கும்போது ஜேசிபிலாம் வந்துச்சுங்க. ஒரு பக்கம் ஜேசிபி வருது, அதே சமயம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிக்கலான ரோடு போல் ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சுங்க. போயிட்டு சரி கோயிலுக்கு போகலாமான்னு முடிவு எடுத்தோம். கோயிலுக்கெல்லாம் வேண்டாம், ஃபஸ்ட்டுலாம் வாட்டர் ஃபால்ஸு குளிக்கலாம், ஏன்னா டைமுக்கு ஓவர் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1:30 ஆயிடுச்சு. இதுக்கு மேலே குளிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது சைடில் தண்ணி ஓடிக்கிட்டே இருந்துச்சு நம்ம பார்த்தோம். சரி அதையெல்லாம் தாண்டி அப்படியே அந்தாண்ட போயிட்டோம். அதெல்லாம் தாண்டி அந்தாண்ட போயிட்டு இங்கே வாட்டர் ஃபால்ஸ் தாண்டி வந்துட்டீங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரின்ட்டு திரும்பி கீழே இறங்கி வந்துட்டோம். கிட்டத்தட்ட நம்ம பிளேஸுக்கு வந்தாச்சுங்க. வாட்டர் ஃபால்ஸ் பக்கமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பைக்கெலாம் நிப்பாட்டியிருக்காங்க. பசங்கள்கிட்ட நான் கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டேன் நினைக்கிறேன். தள்ளி போய்ட்டோம், அவங்க தான் பசங்க நிற்கிறதுக்கு கீழே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரிட்டர்ன் கிளம்பி வந்து பைக்கை பார்க் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் ஒரு கடை இருந்துச்சு, அந்த கடையில் தான் கேட்டேன். ஆனால் இங்கேருந்து வாட்டர் ஃபால்ஸ் எப்படி நான் போகணும், அவர் சொன்னார் தம்பி இந்த மாதிரி சிங்கிள் ரோடு போதில் அதுலேயே போ தம்பி அப்படின்னாரு. நாங்கள் புதைக்குள்ளலாம் பூந்து போயிட்டு இருந்தோம். சரி அப்படியே போயிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிருந்தோம். அதாவது அங்கேருந்து வர தண்ணி தான் கீழே போகும் போல் அப்படின்னு நினச்சிட்டு கீழே போயிருந்தாங்க. அங்கே கீழே போய்கிட்டே இருந்தோம் ரொம்ப தூரம். ஐடியில் ஒரு அண்ணா நடு தண்ணியில் உட்காந்துக்கிட்டு ஜாலியாக சரக்கு அடிச்சுட்டு இருந்தார். உண்மையிலே அதாவது லைஃப்பில் இருந்தார், அதுக்குமே ஸ்லோவாக இருந்தார். அது லோக்கல் தான் நினைக்கிறேன். இதெல்லாம் தாண்டிட்டு அப்படியே அந்தாண்ட போய் வாட்டர் ஃபால்ஸை பார்த்தேன்னு உண்மையிலேயே அப்படி இருந்துச்சிங்க. அதாவது ஒகேனக்கல் அந்த சேம் ஃபீலிங் தான், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சிங்க. அப்படியே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. என்ன வந்து கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும், ஏன்னா ஃபுல்லாக பாறைங்க, பாறை நமக்கு அந்த இடத்துல பார்த்திங்கன்னா புற பாறைகள் பாசிகள் அதிகமாக இருந்துச்சு, அதனால் கால் வைக்கிற இடம்லாம் வளர்க்குற மாதிரியே இருந்துச்சு. ஸோ ஃபுல் சேஃப்டியாக இருக்கணும் அப்படிங்கிறது என் மைண்டில் இருந்துச்சு. ஏன்னா வீட்டுக்கு சொல்லாமல் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக எழுதி குளிக்க ஆரம்பிச்சிட்டோம். பழைய விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த பக்கெட் ஆஃப் ஆஷ் பழசு இதெல்லாம் மறந்துடு. Every day is a new day, every day is a fresh day. Every day is a new day, Silla thumbangalai naam marappo. Gadigaram ull thodaitthu, Thodu vanam varai poi varuvo. Arai malai vasal vandhaal, Kayil kudai indri vanaraivo.